அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் அனைவரும் கோட்டீஸ்வரன் ஆகிறதுடைய ரகசியத்தை பற்றி சொல்லலான்னு இருக்கிறேன். நான் நிறைய எபிசோடு போட்டிருக்கிறேன், உப்பை பற்றி போட்டேன், அதே போல் இது என்னது அரச இலையை பற்றி போட்டேன், மயில் இறகை பற்றி போட்டேன், 786 நோட்டை பற்றி போட்டேன். நிறைய ப்ராசஸ்ஸு இது எல்லாமே நிறைய பேர் வேண்டிட்டு நிறைய பேர் 90% மேலே சக்ஸஸ் ஆகிக்கிறாங்க. அந்த 10% சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணம் நீங்கள் தாங்க, நான் இல்லை. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு பொருளை நான் வந்து எடுக்கும்போது நீங்கள் மந்திரம் சொல்லுன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன மந்திரம்னு பார்க்குறீங்களா? ஒரு பொருளை நீங்கள் எடுக்கும்போது உங்களுடைய குலதெய்வத்தினுடைய மந்திரத்தை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன், சென்னம்மா தான் உங்கள் குலதெய்வம் அப்படின்னா ஓம் சென்னம்மாள் நமசி வசி சொல்லுங்கள். 10 முறைன்னா 20 முறை சொல்லுங்கள், 20 முறைன்னா 100 முறை சொல்லுங்கள். அம்மா வசியம் ஆயிட்டாங்கன்னா அடுத்த கடவுள் எல்லாமே நீங்கள் கேட்டது கொடுக்கும். ஏன் இப்போ வந்து நிறைய பேர் வந்து கடன் தொல்லை இருக்கிறாங்க, வாழ்க்கை பிரச்சனை இருக்கிறாங்க, பணம் தாங்க வாழ்க்கை அப்படின் மாதிரி இருக்காங்க. எனக்கு பணம் இருந்துச்சுன்னா நான் நிம்மதியாக இருப்பேன், எனக்கு பணம் இருந்துச்சுன்னா நான் வசதியாக வாய்ப்பு அது வசதியான வாழ்க்கை வாழ்வேன் அப்படின்னு மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் வந்து செஞ்சுட்டு சக்ஸஸ் ஆன விஷயம் தான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் போடுறேன். நான் சொன்ன விஷயம் என்ன சொன்னாங்க, யோ உப்பு சாமியாரா நீங்களாம் அப்படின்னு. உப்பு நிறைய பேர் செஞ்சுருக்குறாங்க, உப்பை செஞ்சுட்டு நிறையுடைய வாழ்க்கை மாறி இருக்குது. பில்லி சூனியம் ஏவல் எல்லாமே தகர்த்து இருக்குது. குடும்பத்தில் சமாதானமாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, வாழ்க்கை பிரிஞ்சு போனவங்க சேர்ந்துருக்கிறாங்க. ரேஸுங்க, மலேசியாவிலேயும் சிங்கப்பூர்லேயும் ரேஸாக ஏதோ வந்து லாட்டரி சீட், இப்போ தமிழ்நாட்டில் லாட்டரி சீட் மாதிரி வெளிநாட்டில் ரேஸு எதுவும் பந்தயம் வச்சுருப்பாங்க போலது, அதுலேயும் ஃபஸ்ட்டாக வச்சுருக்கிறாங்க, ஃபஸ்ட்டு ப்ரைஸே ஜெயிச்சிருக்கிறார், உப்பு எடுத்துகிட்டு இருக்கிறவர். நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக இருக்கணும்னா நீங்கள் தான் சொல்கிறீங்க, எங்களுக்கு பண தேவையாக இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து வீடை கட்டுவோம், நிலம் வாங்குவோம், கார் வாங்குவோம், பங்களா வாங்குவோம், வசதியான வாய்ப்பு வாழ்வோம் அப்படின்னு மாதிரி. இந்த பணம் எப்படி உங்களுக்கு வர வைக்கிறது அப்படின்றதுக்காக தான் இதில் நிறைய மந்திரத்தை சொன்னேன். ஓம் அஸ்வலட்சுமி நமசிவசி, ஓம் குபேரா நமசிவசி, ஓம் நமோ நாராயண நமசிவசி, ஓம் செல்வ விநாயகா நமசிவசி, நமசி வசி அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டுக்கிறேன். ஆனால் நிறைய பேர் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிறாங்க, யானோ தானோன்னு வந்து நம்பிக்கையில்லாத ஃபாலோ பண்ணுறவங்க வாழ்க்கையில் நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிறாங்க. இது 100%-ல் 1% தாங்க சக்ஸஸ் ஆகலை, மீதி வந்து 99% பேர் வந்து நல்லாவே இருக்கிறாங்க, அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ரைட்டு, எவ்வளோ சொல்லிட்டேன் நான், நீங்கள் வாழ்க்கையில் வந்து கோட்டீஸ்வரன் ஆகணும். இந்த கோட்டீஸ்வரன் ஆகிறதுக்கு முக்கிய பொருள் இதை பாருங்கள், இது வந்து அரசன் இலை. நான் சொல்லியிருப்பேன் வெள்ளிக்காமல் வெள்ளிக்காமல் மாற்றுன்னு சொன்னேன் இல்லைங்களா, இது அரசன் இலை. அடுத்தது மயில் இறகு. அரசன் இலை யாருக்கு சொந்தம்? சாமி வந்து விநாயகருக்கு சொந்தம். இது யாருக்கு சொந்தம்? முருகருக்கு சொந்தம், மயில் இறகு. அடுத்தது லவங்கப்பட்டை, இது ஈர்ப்பு சக்தி. அடுத்தது லவங்கப்பூ, தோபர் பூ பாருங்கள், ஏன்னா அது எடுத்து காமிச்சு அது எடுக்க முடியாது, ஏன்னா சின்ன சின்ன இடத்துல பூவு. அடுத்தது எல்லாத்தையும் வசியம் பண்ணுறது இன்றைக்கெல்லாம் கெமிக்கல் தான், வாசனை திரவியமே நிறைய கெமிக்கல் தான். ஆனால் கெமிக்கலே இல்லாமல் கடவுள் உங்களை பேசணும் அப்படின்னா இதாங்க பச்சை கற்பூரம். இதை என்ன பண்ணணும் ப்ராசஸ் அப்படின்னு பாருங்கள். முதல்ல காலையில் பல்ல துளைக்கிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு விடிய காலம் நீங்கள் வெள்ளிக்கிழமனா செய்யுங்க, செவ்வாய்க்கிழமனா செய்யுங்க, எதனால செய்யுங்க, நீங்கள் செய்ய 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 வாழ்க்கையில் வந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து மாறும், சந்தோஷமாக இருப்பீங்க, உங்கள் பண வருவாய் வந்து இருட்டிப்பாகும். 786 போட்டுட்டு நாங்கள் புதன்கிழமை எனக்கு கிடச்சிச்சிங்க, அப்புறம் அந்த வாரத்தில் பார்த்தா வந்து 1000 ரூபாய் எனக்கு கிடைக்கிது, வந்து 6000 கிடச்சி 7000 கிடச்சி நிறைய பேர் சொல்லுவாங்க, சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு இது அரச இலையை எடுக்கணும். அரச இலையை எடுத்துகிட்டு அப்புறமா என்ன பண்ணுங்கள், மயில் இறக வைங்க அரச இலையை மேலே. அடுத்தது என்ன பண்ணோம், லவங்க பட்டை, லவங்க பட்டை எடுங்க. அடுத்தது என்ன பண்ணோம், லவங்க பூ மேலே வைங்க. அடுத்தது உங்கள் கையில் என்ன காசு இருக்குதோ, 10 ரூபா இருக்கட்டும், 100 ரூபா இருக்கட்டும், 500 ரூபா இருக்கட்டும், 1000 ரூபா இருக்கட்டும், எதனா இருக்கட்டங்க, அடுத்தது என்ன பண்ணுங்கள், காசு வந்து வைக்கணும். காசு வச்சுட்டு என்ன பண்ணணும் நீங்கள், ஏன்னா இது வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சார் வந்து நல்லா எளிமையாக சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு விசாரம் சொல்கிறேன். அடுத்தது என்ன பண்ணுறீங்க, இந்த பணத்தை வைக்கிறீங்க. எது இதே 100 ரூபா எங்கே இருந்துச்சு, சப்போஸ் உங்கள் 10 ரூபா தான் இருக்கும், உங்கள் கையில் 1000 ரூபா தான் இருக்கும், இல்லை எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, இதோ இருக்குது இல்லையா பச்சை கற்பூரம், இதை மேலே வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு இது வந்து சிவனை சக்தியினுடைய ப்ராசஸ், இது வந்து இடது கை, இது வலது கை. அப்படியே என்ன பண்ணு,
ஓம் ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை வேணும், என்ன வேணும்? ஓம் லட்சுமி நாராயண, அது உங்களுக்கு வந்து குலதெய்வம்னா ஒன்று முனீஸ்வரனாக இருக்கலாம், இல்லை வந்து சிவனாக இருக்கலாம், இல்லை வந்து சக்தியாக இருக்கலாம், எதனா இருக்கட்டங்க. அந்த குலதெய்வத்தை ஒரு எடுத்துக்காட்டுக்கு மட்டும் சொல்கிறேன், ஓம் சென்னம்மாள் நம சிவசி, ஓம் சென்னம்மாள் நம சிவசி, ஓம் சென்னம்மாள் நம சிவசின்னு சொல்லிட்ட பிறகு அடுத்தது யார்? ஓம் வந்து செல்வ விநாயகா நம சிவசி, செல்வ விநாயகா நம சிவசி ஒன்று. ரெண்டாவது ஓம் அஷ்டலட்சுமியே நம சிவசி, ஓம் அஷ்டலட்சுமியே நம சிவசி ரெண்டு. மூணு ஓம் குபேரா நம சிவசி, ஓம் குபேரா நம சிவசி, ஓம் குபேரா நம சிவசி நாலு. அடுத்தது யார்? செல்வ விநாயகர் சொல்லிட்டீங்க, குபேரா சொல்லியாச்சு, நமோ நாராயண நம சிவசி, ஏன்னா வந்து ஆண்டவர் தான் நிறைய பணத்தை கொடுத்துருவார். அடுத்தது நம சிவசி, ஏன்னா எல்லாத்தையும் ஆட்கொள்கிற ஒரு கடவுள் நமக்கு. அப்போது நமக்கு இவங்க வசியமானாவே இதுதாங்க ரகசிய முறை, இது வந்து தாந்திர முறை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இது இருந்தால் போதுங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்களே பார்ப்பீங்க, ஒரு ஒரு முறை செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கை என்ன அளவுக்கு மாறுது, வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு ஐரிச்சு ஆகுறீங்க அப்படின்னு நீங்களே வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. ஒவ்வொருவரும் நான் ஏன் நிறைய வந்து எப்படி சொல்ல போட்டிருக்கிறேன், உப்பை எடுத்தாவே வேலை செய்யும் சொல்லிவிட்டேன், அது நிறைய பேர் எடுத்துகிட்டு சக்ஸஸ் ஆகினுக்கிறாங்க. ஆனால் நம்மளால் எடுக்கும்போதே சந்தேகம் எடுத்து அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. உண்ணும் உணவு உடல் மட்டும் சேரும், எண்ணும் எண்ணம் எங்கும் சேரும். இதுதாங்க வந்து ஒரு பெரிய ஒரு மகத்துவமானது. பின்னாடி வந்து சிவன் இருக்கிறாரு. இது இருக்கிற நான் சொல்கிற ஏரியா எல்லாமே வைப்ரட்டான ஏரியா. ஒரு ஒரு வார்த்தைக்கும் கடவுள் பதில் சொல்வார். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கடவுளை வந்து பின்பற்றி வாழ்க்கையில் வந்து சக்ஸஸாக எடுக்கிறீங்களோ, பணத்தை ஈர்க்கும், நீங்கள் உங்களுக்கு கடன் பிரச்சனை தீர்க்கும். நான் நல்லா சம்பாதிக்கிறேங்க, ஆனால் அது வந்து செலவாயிடுது, எனக்கு வருவாயே வரமாட்டேங்குது, நான் வந்து ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறேன், கடை வச்சுருக்கிறேன், பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறேன், எனக்கு நிறைய லாஸ் ஆகுது. காரணத்துக்கு எல்லாமே கர்மவனையும் ஊழ்வனையும் தான். இது வந்து அந்த ப்ராசஸ் எப்படிலாம் போக்கணும் அப்படின்ற மாதிரி அடுத்த எபிசோடு சொல்கிறேன். இதை மட்டுமே, ஏன்னா நீங்கள் கோட்டீஸ்வரன் ஆகிறதுக்கு ரகசிய முறையை, ஏன்னா அந்த ரகசிய முறை இருந்தால் போதும், அரசியலையை எடுத்துகிட்டு நிறைய பேர் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப சக்ஸஸாக இருக்கிறாங்க. ஆனால் எல்லாமே இப்போ வந்து சேர்த்துட்டு வைக்கிறீங்க. அப்போ பாருங்கள், 10% பக்காவாக இருக்கும் இல்லையா? அதனால தான் இந்த எபிசோடை நீங்கள் பார்க்குறீங்க. பாருங்கள், மறந்துடாதீங்க, நான் நிறைய எது எது சொல்லிட்டேன், எது பேசுகிறேன், அதை மட்டுமே கவனம் வைக்காதீங்க. முதல்ல அரசியலை, ரெண்டாவது மயிலிறகு, மூணாவது லவங்க பட்டை, அடுத்தது லவங்க பூவு, அடுத்தது ரூபாய் நோட்டு, அடுத்தது பச்சை கற்பூரம். இதை வச்சு தான் வந்து சாமியை வந்து அந்த அஞ்சு மந்திரத்துமோ வந்து அஷ்டலட்சுமி நம சிவசி, குபேர நம சிவசி, நமோ நாராயண நம சிவசி, ஓம் செல்வ விநாயகா நம சிவசி, நம சிவசி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணும். மொதல் உங்கள் குலதெய்வத்தை நல்லா வேண்டுங்க. வேண்டிட்ட பிறகு இந்த பணம் எப்போ பண்ணணும்? பிரம்மமுகத்தில் தான் பண்ணணும். இதை வந்து உங்கள் மணி பாஸில் வைங்க. உங்கள் மணி பாக்ஸில் வச்சிங்கன்னா அவ்வளோ குழந்தை. இந்த மணி பாக்ஸ் எப்போவுமே பின்னாடி வைக்காதீங்க, ஒவ்வொருவரும் முன்னாடி வைங்க. ஒன்று மேல் பாக்கெட்டில் வைங்க, இல்லை வந்து அடி பாக்கெட்டில் வைங்க. பின்னாடி வைக்காதீங்க. செல்வம் உங்களை விட்டு விலகி நிற்கும். கடந்துள்ள தான் ஆகும், பிரச்சனையாகவும் சமாதானமாக இருக்கும், சந்தோஷமெல்லாம் இருப்போங்க. நீங்கள் இதை வந்து வீட்லேயும் வைக்கலாம், உங்கள் பீரோவிலையும் வைக்கலாம். இதே ப்ராசஸ் அப்போது மூணு இலை எடுங்க, மூணு செட்டு. ஒரு செட்டு பீரோவில் இருக்கட்டும், ஒரு செட்டு நீங்கள் சாமி கும்புறீங்களா அந்த இடத்துல இருக்கட்டும், ஒரு செட்டு நீங்கள் போகிறீங்க இல்லையா மணி பாக்ஸில் மாத்திரை எடுத்து போடுங்க, கண்ட கண்ட ஸ்ட்ரீட்லாம் எடுத்து போடுங்க. பணம் இருக்கணும், இதுமாதிரி வசிய பொருள் இருக்கணும், அவ்வளோக்கு அவ்வளோ வந்து வசியமாகும், வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸாக இருப்பீங்க. இந்த எபிசோடை நீங்கள் பார்க்குற நீங்கள் நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் மட்டுமே பார்த்து இந்த பலர் பலன் அனுபவிச்சு அப்படின்னா உங்களோட போயிடும். அப்படிலாம் ஒன்றும் வந்து வாழ்க்கையில் வந்து நீங்கள் மட்டுமே எவ்வளோ நாள் நல்லா இருப்பீங்க? அப்போது வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்க, பணத்தால் கஷ்டப்படுறவங்க, நோயால் கஷ்டப்படுறவங்க, வருமானமே இல்லாத கஷ்டப்படுறவங்க, அவங்களும் வந்து வாழ்க்கையில் வந்து வசதி வாய்ப்போடு இருக்குன்னு இல்லையா, அந்த எண்ணத்தை நினைச்சாவே போதும். நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு வந்து தாந்திரிக முறையில் கண்டிப்பாக வந்து வைப்ரேட் ஆகும். கொடுங்கள் கொடுக்கப்படும், நீங்கள் அளக்கன்றபடி உங்களுக்கு அளக்கப்படும். இந்த எபிசோடை பார்க்குற நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஏன்னா ஒவ்வொருவரும் பார்த்து வாழ்க்கையில் சக்ஸஸாக இருக்கணுன்றதுக்காக தான் லைஃப் சக்ஸஸ் தெரப்பின்னு வச்சுருக்கிறேன். இந்த லைஃப் சக்ஸஸையும் நிறைய பேர் வாழ்க்கையில் கன்னடா, வந்து ஜெர்மன், இது மலேசியா, சிங்கப்பூர், இந்தியா, இந்தியாவில் எவ்வளோ நாடு, மொத்த நாட்டுமே ஒரு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்குது. ஏன்னா கடலுடைய இது நம்மளாம் ஒன்றும் சும்மா. அறிவோம் தத்த சிவன் இருக்கும்போது நீங்கள் ஏங்க கவலைப்படுறீங்க, உங்களுடைய குலதெய்வம் இருக்கும்போது நீங்கள் ஏங்க கஷ்டப்படுறீங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், வாழ்க்கையில் சக்ஸஸாக இருங்க. ஹரி ஓம் தத்த நமச்சி வாயமே பூர்த்தி பூர்த்தி பூர்த்தி, ஓம் குருதேவா பூர்த்தி பூர்த்தி பூர்த்தி, எல்லாம் வல்ல இறைவா எங்கள் அனைவரையும் நல்ல முறையில்
காத்து ரட்சிக்கவும்.